அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலிருந்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற டெட் பேப்பர் டூடைய தேர்வு தேதி சொல்லுங்க. எப்போருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ எத்தனை நாட்கள் எக்ஸாம் இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ பேருக்கு, செகண்ட் ஹாஃபில் எவ்வளோ பேருக்கு இருக்கும், ஸோ ஒரு நாளில் காலையில் எத்தனை பேருக்கு எக்ஸாம் இருக்கும், எங்கெங்கே சென்டர்ஸ் போட்டிருக்காங்க, அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் எப்பொழுது ரிலீஸ் பண்ணுவாங்க, இது போன்ற சந்தேகங்கள் நிறைய பேர் தேர்வர்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, கூடிய விரைவில் அஃபிஷியல் வெப்சைட்டில் வரப்போகுது. ஸோ 2021 இந்த தேதிகளில் வந்து உங்களுக்கான அஃபிஷியல் அப்டேட்டாக வரப்போகுது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி ஜனவரி 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தேதிகளும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கன்ஃபார்ம்டு எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் நான், என்ன அப்படின்னாக்கா அதாவது ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருந்த தற்காலிக உத்தேச தேர்வு தேதி பட்டியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி 31 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, 31 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 10 முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தேர்வு 2 முன்னதாகவே ஜனவரி 29 இல்லைன்னா 30 இந்த தேதிகளில் நடக்க வாய்ப்பு இருக்குது, இந்த தேதிகளில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அதன் காரணமாக கூட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 15 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர்வர்களுக்கான அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது 13 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது கூட காரணமாக இருக்கலாம், சரிங்களா. இந்த அப்டேட் எல்லாமே 2021 தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ கூடிய விரைவில் அந்த அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.